மக்களே வணக்கம். நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிச்சிருக்கீங்களா? பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் குடிக்கிறதால இத்தனை நன்மைகளா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுகளில் உண்மைகள் வெளிவந்திருக்குங்க மக்களே. வயதான காலத்தில் அறிவாற்றல் வீழ்ச்சியை தாமதப்படுத்துறதுக்கு இந்த பீட்ரூட் போன்ற காய்கறிகள்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறாங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும் உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய காரணங்களுக்காக தான் வெஜிடபிள் ஜூஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டயட்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் பலரும் நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. பொதுவாக வெஜிடபிள் ஜூஸ்கள் ருசியானது மட்டுமில்லாமல் நல்ல அளவு ஊட்டச்சத்தையும் அளிக்குது. அந்த வகையில் சமீபத்திய ஆய்வில் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து ஆராயப்பட்டிருக்காங்க. பீட்ரூட் ஜூஸை தினமும் குடிப்பதால் அது மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு உங்களுடைய இரத்த நாளங்களை நல்ல நிலையில் வைக்க உதவுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை மக்களே, இன்னும் ஏராளமான நன்மைகளை பீட்ரூட் ஜூஸ் வழங்குது அப்படின்னு அந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வில் வெளிவந்த தகவல்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்களால் எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பீட்ரூட்டில் இரும்புச்சத்து, ஃபோலேட், விட்டமின் 12 போன்ற ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் வளமாகவே இருக்குது. ஆகவே உடலில் ரத்த அணுக்களுடைய அளவு சீராக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை நீங்கள் அடிக்கடி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வதால் நம்ம உடலில் இருந்து நைட்ரிக் ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா ரத்த நாளங்களை நன்கு விரிவடைய செய்து தேவையான ரத்த ஓட்டத்தை நமக்கு அதிகரிக்க செய்யுது. இதன் மூலம் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஜூஸாக இந்த பீட்ரூட் ஜூஸ் விளங்குதுங்க மக்களே. பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடித்து வந்தால் கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட செல்கள்லாம் புதுப்பிக்கப்படும். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண்மை குறைவுக்கு காரணமாக அமையும் அப்படின்னு ஆய்வுகளில் சொல்றாங்க. ஸோ இந்த தருணத்தில் நீங்க பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொண்டா ரத்த அழுத்தத்தை இதை சீராக வைத்துக்கொண்டு ஆண்மை பிரச்சனை வராமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுக்கும். பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு அரைத்து அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸாக குடிக்கிறதுன்றது ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட ஆப்பிள், ஆரஞ்சு, இஞ்சி இதில் ஏதாவது ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்து நீங்க ஜூஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அது டேஸ்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸில் நீங்க கேரட், முள்ளங்கி இதில் ஏதாவது ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோய் உள்ளவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுகர் அளவை அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் அப்படின்ற அளவில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சுத்தமாவதோடு கல்லீரல் பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அகண்டு போயிடும் மக்களே. ஸோ நம்மளுடைய உடலை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே பல நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாக்காமல் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். அதனாலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிங்க. உங்களுடைய உடல் சுத்தமாவதோடு பல கிருமிகள் உங்கள் உடலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிடும். இதனால் உங்களுக்கு பல நோய்கள் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். கல்லீரல் பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்குதுங்க மக்களே. புற்றுநோய் தாக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் விட்டு வைக்கிறதுல புற்றுநோய் தாக்கம் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதால அதை தடுக்க பீட்ரூட் ஜூஸை தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது இது உங்களுக்கு புற்றுநோய் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாக்காத அளவுக்கு உங்களுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வைக்கும். அதாவது உங்கள் உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலு சேர்க்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இல்லாமல் மற்ற தொற்று நோய்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் இடம் அளிக்காத அளவுக்கு உங்கள் உடம்பை ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடியது இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு மக்களே. ஸோ பார்த்தீங்களா பீட்ரூட் ஜூஸில் எந்தளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்கள் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.